Hi friends, ellorukkum vanakkam. This is Shivaji. Stop loss strictly maintain pannunga. Stop loss poda theriyalapna stop loss poda kattunga. Stop loss poda kattukitaunga ungalaoda target neenga enna set pandringalo andha set pandra target la complete a price reach aagradhu hold pannunga. பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோலாம் சொன்னேன் இந்த புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதுல. ஆனால் வந்து சொன்ன விஷயத்தையும் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அது வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா புதுசாக வந்தவங்க வந்து தப்பு பண்ணலாம் பரவாயில்ல, ஏன்னா தெரியல அவங்களுக்கு. இந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்ருப்பீங்க. மேபி என்னோடய யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். பார்த்துருந்தும் சில பேர் வந்து ஸ்டாப் லாஸ் போடுறது இந்த தேதியில் வந்து நிறைய பேர் வந்து மறுக்கிறாங்க. அதாவது ஆவரேஜ் பண்ணி நம்ம வந்து லாஸை ரிகவர் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காங்க. தயவு செஞ்சு நம்ம மைண்ட் செட் மாற்றிங்க. நீங்கள் ஸ்டாப் லாஸ் எந்த அளவுக்கு கட் பண்ணி ப்ராக்டிஸ் வருதோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் ஃபார்வர்ட் போயிட்டுருக்கீங்க அர்த்தம். இல்லை நான் லாஸ் கொடுக்க மாட்டேன், நான் ஆவரேஜ் பண்ணுறேன் அப்படின்றவங்க பேக்கில் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு விஷயத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்துங்க. ஏன்னா வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த விஷயம் சொல்கிறதுக்கு கூட சில பேர் வந்து போர் அடிக்கும் அப்படின்வாங்க. எப்படின்னா இப்போது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஒன்று ரெண்டு வரும், சும்மா வர வரலன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, சொல்ல வேண்டியது சொல்லுங்கள் அப்படின்வாங்க. ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ வந்து ஒரு நாலு ரூல்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு நாலு ரூல்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, என்னுடைய ட்ரேடிங் கெரியரில் வந்து அந்த 2014, அதாவது மொத்தம் வந்து 14 வருஷம் அது வேலை கதை விடுங்க. இப்போது என்னுடைய டோட்டல் கெரியர் வந்து 14 இயர்ஸு. அதில் ஸ்டார்டிங்கில் 7 வருஷம் பண்ணுங்க, அது மொத்தம் லாஸில் தான் போனது. அது விட்டுருங்க, அது எதுவும் அது லாஸில் போனது விட்டுடுங்கன்னு சொல்கிறத விட அது நிறைய விஷயம் அனுபவமாக கற்றுக்கிட்டேன். ஓகேங்களா, அதில் வந்து நிறைய அனுபவம் வந்துச்சு. அந்த அனுபவத்துக்கு அப்புறம் அந்த வருதுங்க 2013-12 அந்த வருஷங்கள் இருக்குதுங்களா, அந்த வருஷத்தில் வந்து என்னுடைய லைஃப் நான் சேஞ்ச் பண்ண விஷயம் உங்களுக்கு அப்பப்போ ஒரு சில வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு தான் வரேன். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண வேண்டிய அந்த நாலு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முதலாவது விஷயம், நம்ம வந்து ப்ராஃபிட்டை பற்றி திங்க் பண்ணிகிட்ருப்போம். நம்ம வந்து நமக்கு எவ்வளோ முதல் போட்டால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத வந்து மைண்ட் செட் இருக்கும். இப்போ உங்களன்னு சொல்ல வரல, என்னன்னு சொல்ல வரல, எல்லாருக்குமே சரி. அந்த நம்ம உள்ள மார்க்கெட்டு ஒரு லாப நோக்கத்தோடு தான் வரோம் எல்லாருமே. இப்போ வந்து நமக்கு என்ன போட்டால் என்ன கிடைக்கும், இது ஜென்ரல் காமன் திங்கிங். இந்த திங்கிங் தான் வந்து மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. ஓகே, இப்போ புதுசாக வரவங்க என்ன திங்க் பண்ணுவாங்க, ஒரு மனுஷன் என்ன திங்க் பண்ணுவான், ஓகே, அந்த மைண்ட் செட்டை சம்பாதிக்கிறவங்க வந்து அவங்க அந்த அதுதான் அவனுக்கு மூலதனம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத அக்செப்ட் பண்ணுறாங்க, அதை வச்சு அவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க. ஓகே, இப்போ புதுசாக வரவங்க மைண்ட் செட் என்ன, நமக்கு என்ன போட்டால் எவ்வளோ கிடைக்கும், 1000 ரூபாய் போட்டால் எவ்வளோ கிடைக்கும், 10000 ரூபாய் போட்டால் எவ்வளோ, 1,00,000 ரூபாய் போட்டால் எவ்வளோ கிடைக்கும், இது வந்து மைண்ட் செட். அந்த ட்ரேடிங் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து அந்த ப்ராஃபிட்டையே பார்த்துட்ருப்பாங்க, நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வரும். ஒருவேளை லாஸ் சைடு போச்சுன்னா மனம் வலிக்கும், ஏன்னா லாஸ் ஆகுது, லாஸ் ஏற்றுக்க முடியாது. ப்ராஃபிட்டை மட்டும் பார்க்கணும். அப்புறம் வந்து நான் முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இந்த ப்ராஃபிட் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மனசில் ஸ்ட்ராங்காக ஊனிக்கிறீங்களோ, விதை ஊன்றீங்களோ, அது வந்து ப்ராஃபிட் சைடு உங்களை கொண்டு போகாது. ஓகே, இது ரொம்ப முக்கிய விஷயம். நான் சொல்ல முதலாவது கோல்டன் ரூல்ஸ் வந்து, ஃபஸ்ட்டு கோல்டன் ரூல்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா எவ்ரி ட்ரேடுக்கும் பின்னாடியும் ப்ராஃபிட் அப்படின்ற மைண்ட் செட்டை தூக்கி போட்டுருங்க. நீங்கள் ட்ரேடிங் நீங்கள் என்ன நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்களோ அந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஒரு நீங்கள் ட்ரேடிங் எடுக்கிறீங்களா, நீங்கள் எந்த பேட்டர்னில் எடுக்கிறீங்களோ அந்த பேட்டர்ன் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பாருங்கள். அதில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வருதுன்னு பாருங்கள். நீங்கள் வந்தால் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம், நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் வருது, எத்தனை பாயிண்ட்ஸ் வருது, அத்தனை பாயிண்ட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். அதில் எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு பார்க்காது. ஏன்னா வந்து நீங்கள் குவான்டிட்டி எந்த அளவுக்கு போடுறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் 1000 குவான்டிட்டி போடுறீங்களோ இல்லை 10,000 குவான்டிட்டி போடுறீங்களோ தெரியாது. அது குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் வந்து உங்களுடைய சைக்காலஜி லெவலில் பாதிக்கும். நீங்கள் ப்ராஃபிட் வந்தால் ரொம்ப ஒரு குஷியாகவும் சீக்கிரம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் வரும். லாஸ்ட்டில் வர சொல்ல ரொம்ப மனம் பதப்பதைக்கும். ஓகே, ஸோ அந்த விட்டுட்டு நீங்கள் பாயிண்ட்ஸ் நீங்கள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டடி பண்ணுறீங்கன்னு அர்த்தம். பாயிண்ட்ஸில் நீங்கள் வந்து நீங்கள் எமோஷனல் ஆக மாட்டீங்க. மேபி 10 குவான்டிட்டி போட்டு பண்ணுங்கள், 20 குவான்டிட்டி போட்டு பண்ணுங்கள், 50 குவான்டிட்டி, சின்ன சின்ன குவான்டிட்டி போட்டு பண்ண சொல்லலாம். நீங்கள் வந்து லேர்னிங் மேலே ஃபோக்கஸ் கொடுப்பீங்க. இது வந்து நான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கற்றுக்கிட்டது. சொல்கிறது ஈஸியாக இருக்கும், ஆனால் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே, ரெண்டாவது முக்கியமான ரெண்டாவது ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஹேபிட்டை மாற்றிக்கங்க. அதாவது ஒரு விஷயம் ஹேபிட்டை அப்படின்னு எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ப்ராஃபிட்டுன்னு மைண்ட் செட்டோட ட்ரேடிங் பண்ணாதீங்க. பாயிண்ட்ஸ் நீங்கள் என்ன வேலை வந்தீங்க அந்த வேலையை மட்டும் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களா, இது பாயிண்ட்ஸ். இதை நீங்கள் ஒரு டைம் ரெண்டு டைம் பண்ணால் பத்தாது. இப்போ என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட் கூட சொல்லியிருப்பேன், மினிமம் 25 ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு வெபினாரே எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது ஹோம்ஒர்க்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமான அதுக்கு என்னோடய வெபினார் டிஃப்ரெண்ட்டாக போக விடுங்க. அது என்னுடைய ரெகுலராக பார்த்தா தான் புரியும் உங்களுக்கு. ஒரு நாள் ரெண்டு நாளில் பார்த்து என்னோடய வெபினார் அட்டன் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் மாதக்கணக்கில் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் என்னோடய வெபினார் பற்றி உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்குவாங்க.
ஏன்னா ஒரு விஷயத்தை 100 டைம் பண்ணாதான் வந்து அது உங்கள் மனசில் உக்காரும், அடுத்த டைம் வந்து நீங்களாக பண்ண முடியும். ஓகேங்களா? எடுத்த உடனே ஒரு 4 நாள் 1 வாரம் சார் கிளாஸ் முடிஞ்சிச்சு நான் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா முடியாது. ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஹேபிட் அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸை கட் பண்ணுங்கள் கட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களா, அந்த ஸ்டாப் லாஸை கூட கட் பண்ணி தான் உங்களுக்கு ஹேபிட் வரும். ஒரே நாளில் ஸ்டாப் லாஸ் கட் பண்ணி வச்சு நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்றது கிடையாது. ஏன்னா இந்த விஷயம் ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ண பாருங்கள். இப்போது நான் சொல்கிற இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து கீழே வரும், கீழே வந்ததுக்கப்புறம் மேலே போகணும்னு இது மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆல்ரெடி என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் மென்ஷன் பண்ண தான் உங்களுக்கு ட்ராப் பண்ணி வச்சிருக்கேன். இது இப்போ ரன்னிங்கில் போயிட்டுருக்கு, என்னோடய டார்கெட் வந்து பிளேஸில் வரும். ஓகே, அதாவது 7650 640 இந்த ரேஞ்சில் ப்ரைஸ் வரும்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனல் போய் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்புறம் கூட உங்களுக்கு அப்லோட் பண்ணுறது வீடியோ லாஸ்ட்டை உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஒரே நாளில் வந்ததில்லை, கிட்டத்தட்ட என்னோடய 14 வருஷத்துடைய உழைப்பு அது. ஓகேங்களா? நிறைய பேர் நினச்சிருக்காங்க பெரிய யாராலையும் சொல்ல முடியாது, பெரிய இந்த இவனாக ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்கும் ஏதாவது கிமிக்ஸ் இருக்கும் ஏதாவது கேம் இருக்கும் அப்படின்லாம் வந்து நினைப்பாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது ஆக்சுவலாக நான் நினச்சேன் அப்படி தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே தான் நான் நினச்சேன். 2010-12 அந்த டைமில், 2007 2012 வரலாம் கிடையாது, 5 வருஷம் இது ஏதோ மார்க்கெட்டில் ஏதோ பண்ணுறாங்க பெரிய ஆளுங்க பண்ணுறாங்க போகுது, நம்மள மாதிரியாலாம் செட் ஆகிறது, அப்புறம் அப்படியே யாராச்சும் நம்ம சொன்னால் கூட அவன் நம்மளை ஏமாற்ற வரான் போகிறது, நம்ம வந்து ஏதோ நம்ம ஏமாற்ற வராங்க சார் நம்ம உஷாராக இருக்கணும் அவங்ககிட்ட அப்படின்ற மைண்ட் செட்டு, அப்புறம் தள்ளி தள்ளி போகிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு காமனான விஷயம். எப்போ இந்த ஹேபிட் நம்ம ரெகுலராக பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரும். நான் சொல்லிருந்தீங்களா இப்போது 2 - 2 - 0 அது காமன். அப்போது 10 - 2 - 10 அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு கால்குலேஷன் பண்ணுவீங்களா? இல்லை, அது ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. 10 - 10 - 0 100 - 100 - 0 இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு சார்ட் ரீடிங் வந்து ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு ரீட் பண்ண சொல்ல ஓகே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் டவுன் ஆனால் இங்கே சப்போர்ட் இருக்கும் இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இது காமன், இது வந்து பெருசாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் புதாகரமாக பண்ணிக்கிறோம். ஒரு சார்ட் ரீட் பண்ண சொல்ல நிறைய விஷயம் இது காம்ப்ளிகேட்டாக பண்ணிக்கிட்டு அதுக்கு ஃபெபினாக்கு இரிட்டஸ் பண்ணிங்க வருது, இது வந்து இப்படி போகுது அப்படி வருது, இதெல்லாம் ஓவராக நம்ம பண்ணிக்கிட்டா போனோம் எதையுமே புரியாமல் ஆகிடுது. இது வந்து அப்படி பண்ணிக்காதீங்க, சின்ன சின்ன விஷயமாக பண்ணுங்கள். அது வந்து ஒரு ப்ராக்டிஸ் ஹேபிட்டாக ரெகுலர் பண்ண தான் உங்களுக்கு வரும். இது வந்து ரெண்டாவது என்னுடைய கோல்டன் ரூல்ஸ். ஏன் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன்னா, நான் லாஸ்ட்ல வீடியோவில் வந்து நான் மென்ஷன் பண்ணாமல் அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து சொல்லிட்டேன் ஃப்ளூயண்ட்டாக, ஒரு 8 ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து அப்படியே நம்பர் சொல்லாமல் அப்படியே டைரெக்டாக சொல்லிட்டேன். இப்போ இந்த 2 ரூல்ஸ் ஏன் மென்ஷன் பண்ணிங்கன்னா, சார் நீங்கள் ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்றுமே சொல்லவே இல்லை அப்படின்னு, அதனால் 1 by 1 சொல்லிட்டுருக்கேன். வீடியோ பிடிச்சதும் மறக்காமல் லைக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு லைக்ஸ் எந்த அளவுக்கு வருது நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா வந்து சிம்பிளானவங்க சொன்னால் வந்து அந்தளவுக்கு லைக்ஸ் பண்ண மாட்டாங்க. இது பெரிய லெவலில் ஒரு ரிச் லெவலில் ஒரு கோடி கணக்கில் பணம் சம்பாதிச்சவங்களோ இல்லை நல்ல ஒரு பெரிய ரிச் லுக்காக இருக்கிறவங்க சொன்னால் வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு சிம்பிளான ஒரு மனுஷன் வந்து சொல்லலாம்னா வந்து அது அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதில்ல. ஆனால் வந்து எஜுகேஷன் நம்ம ஸ்டடி பண்ணுற பர்பஸில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக லைக்ஸ் பண்ணுவாங்க. நான் என்னோட நம்பிக்கை இருக்குது, பார்க்கலாம் எத்தனை பேர் லைக்ஸ் பண்ணுறீங்க, எத்தனை பேர் வந்து நீங்கள் ஸ்டடி பண்ண விருப்பப்படுறீங்க தெரியும். லைக்ஸ் பண்ணாவே வந்து விருப்பப்படுறாங்கன்னா நம்ம கற்றுக்கிறது விருப்பப்படுறாங்கன்னு அர்த்தம். ஸோ லைக்ஸ் நான் எதிர்பார்க்குறேன், எத்தனை பேர் வந்து லைக் பண்ணுறீங்க அப்படின்னு. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது முக்கியமான அடுத்த ஒரு 3வது ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ட்ரேட் எடுத்த உடனே, அதாவது நல்லா கவனிங்க, ட்ரேட் எடுத்த உடனே உங்களோட ட்ரேட் முடிஞ்ச உடனே, ட்ரேட் எடுத்து முடிஞ்ச உடனே ரெண்டு விஷயம் கவனிச்சிங்க. ட்ரேட் எடுத்த உடனே என்ன பண்ணும் அப்படின்னா, ட்ரேடிங் முடியறதுக்காக பாருங்கள். ஸ்டாப் லாஸ் ஆகட்டும் பரவாயில்ல, டார்கெட் வரட்டும் பரவாயில்ல ஃப்ரெண்ட், நான் சொல்லுன்னா நீங்கள் ப்ராஃபிட் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க, ட்ரேடு முடியணும். அது ட்ரேடு முடியணும், ஸ்டாப் லாஸ் ஆகட்டும் பரவாயில்ல, டார்கெட் ஆகட்டும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ட்ரேடு கம்ப்ளீட் ஆக விடுங்க. அப்போது ட்ரேடு கம்ப்ளீட் ஆக விடாமல் தடுக்கிறது என்ன, ப்ராஃபிட் வரணும் அப்படின்ற உங்களுடைய எண்ணம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். லாபமாக இருக்கட்டும் பரவாயில்ல, நஷ்டமாக இருக்கட்டும் பரவாயில்ல, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். ப்ராஃபிட் ஸ்க்ரீனை வாட்ச் பண்ணாதீங்க. உங்களால் அந்த மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டுட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 1/2 மணி நேரமாவது க்ளோஸ் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் நான் சொல்கிறது. அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு பழகிடுச்சுன்னா நீங்கள் பாருங்கள் வேணாம்னு சொல்லல, பார்க்கறதுக்கு நான் முடியல நான் ஏதாவது பண்ணிடுறேன்னு பயமாகுது பதட்டமாகுது பார்க்கணும்னு தோணுது எனக்கு, ஆஃப் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன் ஆனால் ஆஃப் பண்ண முடியல, மொபைலில் பார்க்குறேன், பாத்ரூம் போக சொல்ல பார்க்குறேன், அப்புறம் வண்டி ஓட்ட சொல்ல பார்க்குறேன், டூ வீலரில் போக சொல்ல அங்கே ஜோபில் எடுத்து பார்க்குறேன், அப்புறம் பஸ்ஸில் போக சொல்ல பார்த்துட்டே போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு சில வந்து நம்ம அதாவது நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்டை நிறைய பேர் பண்ணுறாங்க. ஏன்னா சைக்காலஜி லெவல்னு சொல்லி நம்ம சாதாரணமாக நினச்சிக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து நம்மளை என்ன வேணாலும் பண்ண வைக்கும். ஒரு சொந்தக்காரங்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், அந்த இடத்துல வந்து மொபைல் நோண்டிகிட்டே இருப்போம், பெரிய நம்ம என்ன ஒரு லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிற மாதிரி மொபைல் நோண்டிட்டு இருப்போம், கீழே போயிடுச்சா இத்தனை இவ்வளோ லாஸ் ஆச்சு இவ்வளோ போய், நீங்கள் எதையும் பண்ண போகிறது கிடையாது, லாஸ் ஆகும்போது வேடிக்கை பார்த்துட்ருப்போம், அது ஏதாவது மொபைலில் நோண்டின்னு இருக்கணும். ஒரு வேலை பொசிஷன் கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே மொபைல் பார்த்து பொசிஷன் க்ளோஸ் பண்ணிடுன்னு சொல்லலாம். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது ஏதாவது மொபைலையும் பார்க்கணும். ஓகே,
ஸோ ப்ராஃபிட் ஸ்க்ரீன் தயவு செஞ்சு பார்க்காதீங்க, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்க நல்ல கவனிங்க, ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண வந்துட்டீங்க, தைரியமாக பண்ணுறீங்க ஓரளவுக்கு அப்படின்னா குவான்டிட்டி ஸ்மால் பண்ணுங்கள். ஓகே, ஒரு விஷயம் சொல்ல மாதிரினேன், இப்போது நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் நல்லா கிளிக் ஆகிட்டு நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்தார். 6 மந்த்து ரன்னிங்கில் சக்ஸஸ் போச்சு. ஓகேங்களா, 2019 பேட்சத்து 6 மந்த் சக்ஸஸ் போச்சு. இதுக்குள்ளே என்னென்னா தனக்குள்ளே ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு சொல்லுவாங்க. ஓவர் கான்ஃபிடென்ஸ் நம்ம கேபிட்டல் வந்து நம்ம 6 மாதத்துக்கு இந்த அளவுக்கு கெயின் பண்ணியிருக்குமே, ஸோ இப்போ என்ன பண்ணால் நம்ம அந்த அடுத்த லெவல் போகலாம் அப்படின்னு என்ன பண்ணாங்க, அந்த குவான்டிட்டி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க இல்லைங்களா, அதை வந்து தப்பு பண்ணிட்டாரோ. உங்களுக்கு என்ன தப்பு பண்ணார்னா, குவான்டிட்டியை தாறுமாறும் 1:10 குவான்டிட்டி போட்டு ட்ரேட் பண்ணார். அந்த எமோஷ்னல், அந்த ஏன் விஷயம் சொல்லுவேன்னா எமோஷ்னல்னு சொல்லலைங்களா, எமோஷன் இங்கே தான் வந்து வேலை செய்யுது. இந்த ஒரு குவான்டிட்டியில் 6 மாதமாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண மனுஷன் இந்த 10 குவான்டிட்டி போட்டு பண்ண சொல்ல முடியல. கொஞ்சம் ப்ராஃபிட்டில் புக் பண்ணுறாரு, அதிகமான லாஸில் வெயிட் பண்ணுறாரு. ஏன்னா நல்ல ட்ரேடர் நிறைய பேர் இருக்குங்க, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, முக்கால்வாசி பேர் வந்து நல்ல ட்ரேடர் தான், நல்லா வந்து ட்ரேட் பண்ண கற்றுக்கிட்டீங்க, நல்லா சூப்பராக நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லைன்னு சொல்ல வரல. சின்ன சின்ன தப்பை வந்து பண்ண சொல்ல பெரிய அளவில் கீழே வந்துடுறீங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரேடும் நல்ல ட்ரேட் தான். இன்னொன்று நான் தெரிஞ்சு நான் உங்களால் நினச்சி தான் சொல்கிறேன், அந்த மேபி நீங்கள் எனக்கு அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், நான் வந்து ட்ரேடர்ஸ்னு சொல்கிறேன் இல்லைங்களா. ஒரு இந்த நம்ம உலகத்தில் பிறந்துட்டோம், மேபி நம்ம எத்தனை வருஷம் வாழ போகிறோம்னு தெரியல, எத்தனை வருஷம் இருக்க போகிறோம் தெரியல. இந்த நாலேஜை வந்து ஷேர் பண்ண சொல்ல வந்து அது எடுத்துக்கிறவங்க வந்து நமக்கு கல்வியை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல விஷயம், அது வந்து பொழுதுபோக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பார்த்து உங்களுடைய நேரத்தை வீண் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். இன்னொருத்த வந்து டைம் பாஸுக்காக இருக்கிறவங்க இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் ஒரு சில சொல்லுவாங்க, அவங்கள பற்றி சொல்ல வரேன். அவங்களும் எனக்கு அவங்க மேலே வருத்தம் கிடையாது, ஆனால் அறியாமையில் செய்கிறாங்களேன்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனசு கஷ்டமாக இருக்கும் பாவம் அப்படின்னு. வேறு இருந்தாலும் அவங்களும் ஒரு நாள் தெரிஞ்சுக்குவாங்க, அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் நல்ல கமெண்ட்டாக பண்ணுவாங்க. ஓகே, அதுவெல்லாம் வெயிட் பண்ணுறேன். இப்போ புரிஞ்சதுங்களா எமோஷனல் எப்படி வேலை செய்யுதுன்னு. நீங்கள் குவான்டிட்டி சைஸ் எந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணலாம், ப்ளஸ் சிஸ்டமாக க்ளோஸ் பண்ணலாம். இது வந்து 3வது கண்டிஷன், ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4வது விஷயம் சொல்ல போகிறோம், கேட்டுங்க. 4வது விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஏற்ற ஒரு குருவை தேர்ந்தெடுங்க. குருன்னு சொல்கிறது யாருன்னா, பெரிய நான் தான் எனக்கு தெரிஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே அந்த மாதிரி நான் சொல்ல வரல. மேபி உங்களை நீங்கள் யூடியூபர் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்களா, உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நீங்கள் க்ளோஸாக இருக்கிற நண்பரை ஒரு குருவாக தேர்ந்தெடுக்கலாம். இல்லை ஒரு மேபி ஒரு 2 வருஷமாக 3 வருஷமாக ஒரு யூடியூபர் பார்த்துட்ருக்கீங்க, அவர் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு புரிஞ்சுது, அவர் சொல்கிறது உங்களுக்கு புரிய வருது அப்படின்னு பரவாயில்லையா. அவர் சின்ன ஒரு என்ன ஃபீஸ் இருக்குதோ, மேபி 15,000, 20,000, 10,000 ஒரு சில என்ன ஃபீஸ் நான் வந்து 12,000 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தேன். மேபி நீ என்ன டீட்டெயில் என்ன வேணுமோ நீங்கள் கேட்டுக்கலாம் வாட்ஸ்அப் மூலிமா. என்னோடய வெபினார் வந்து 45 டேஸ், உங்களுக்கு தெரிஞ்ச அனுசரியும் தெரியும். நீங்கள் என்கிட்ட தான் வரணும்னு சொல்ல வரல ஃப்ரெண்ட்ஸ், அது புரிஞ்சு நல்ல தப்பாக புரிஞ்சிட்டிங்க. என்கிட்ட தான் வந்து நீங்கள் குருவாக எடுத்துகிட்டு கற்றுங்க அப்படின்னு சொல்ல வேணா சொல்லவே வரல, சொல்லவும் மாட்டாங்க மாதிரி. நீங்கள் பார்க்குற யூடியூபர்ஸ் மேபி நீங்கள் 50 சேனல் பார்க்கலாம், 100 சேனல் பார்க்கலாம், யாராச்சும் ஒருத்தர் வந்து உங்கள் ஸ்டடிக்கு ஏற்ற மாதிரி சொல்லித்தராரான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டைலில் சொல்லித்தராங்களான்னு பாருங்கள். அவங்கள நீங்கள் குருவாக தேர்ந்தெடுத்து நீங்கள் மேன் அடுத்த லெவல் போகலாம். ஏன் இந்த 4 கோல்டன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 4 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நான் சொல்லுங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ 4வது சொன்னார் ஏன்னா குரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்கள் ஒரு சார்ட் ரீடிங் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாவே நீங்கள் வந்து கை கொடுத்து தூக்கிறதுக்கு யாராவது ஒரு ஆள் வேணும். ஓகே, ஸோ நீங்கள் கை கொடுத்து தூக்குறதுக்கு அந்த குரு வந்து நல்ல குருவாக இருந்தேன்னா சொல்லிக் கொடுப்பார். ஒரு சில வந்து ஃபோனே அட்டன் பண்ண மாட்டாங்க. இப்போ என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட் நான் ஃபோன் பண்ணுவேன், அவங்க ரிசீவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, அது மாதிரி ஒரு சில வந்து நீங்கள் யூடியூப் சேனலில் இருப்பாங்க, அவங்க வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி பிக் பண்ண மாட்டாங்க. ஓகே, அவங்க நான் என்கிட்ட 1000 ஸ்டூடெண்ட் வராங்க, என்கிட்ட 2000 ஸ்டூடெண்ட் வராங்க, எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ண முடியாது அப்படின்னு கொஞ்சம் பில்டப்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரிலாம் போய் மாட்டிக்காதீங்க. ரியாலிட்டி ஃப்ராங்காக ஓப்பனாக யார் பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட சம் சார்ஜஸ் கொடுத்து கற்றுக்குங்க. அதுக்கப்புறமா நான் சொன்ன ஒரு சின்ன சின்ன விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள். எதையும் வந்து நம்ம பிளைண்டாக நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னா பணம் தான் ஃப்ரெண்ட்ஸ் விரையமா அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் பற்றி சொல்லியிருந்தீங்கன்னா அது வீடியோ எண்டில் சொல்கிறேன் சொல்லியிருந்தேன். அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கல, எதுவும் காசு பணம் எதுவும் கிடையாது. இப்போ க்ரூட் ஆயில் சென்ட் பண்ணியிருக்கீங்களா, இப்போ எத்தனை மணிக்கு சென்ட் பண்ணது, இப்போ இந்த மாதிரி ஆங்கிள் போட்டு நான் அனுப்பிச்சிருக்கேன். ஆக்சுவலாக அது எப்போ சென்ட் பண்ணது, 4:37. இப்போ வந்து டைம் அது 8:12 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 7:30 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு.
இது மாதிரி ஒரு லைவ் மார்க்கெட்டில் என்ன பை சேல் வியூஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் இதில் நீங்கள் என்னுடைய இந்த வீடியோ கீழே அலிஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும், இதை நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் சொல்கிறேன், இது வந்து டிப்ஸ் கால்ஸ் கிடையாது. எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இது மாதிரி சென்ட் பண்ணிட்டுப்பேன் லைவ் மார்க்கெட்டில். பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, ஸ்டாக்ஸ் ஒன்று ரெண்டு, அதுக்கப்புறம் க்ரூட் ஆயில், ஸோ சில டைம் நேச்சுரல் கேஸ் டெய்லி அனுப்புவீங்களா? டெய்லி அனுப்பி டெய்லிலாம் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். என்னோட லைவில் என்னோடய வியூவில் சேல் வந்தால் சேலிங்க்கான வாய்ப்பு, பை வந்தால் பையிங்க்கான வாய்ப்பு, இல்லை தெரியல அப்படின்னு தெரியலன்னு கூட அனுப்பிச்சிருவேன். ஸோ கன்ஃபியூஸாக இருக்குதா கன்ஃபியூஸாக கூட அனுப்பிச்சிருவேன். இன்றைக்கி எதுவும் அனுப்பலையா, இன்றைக்கி எதுவும் அனுப்புறதில்ல அப்படின்னா சென்ட் பண்ணிவிடுவேன். ஸோ என்னோடய வியூஸ் என்னவோ அது உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, இப்போ கூட பாருங்கள் டார்கெட் ஆல்மோஸ்ட் அச்சீவ் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு இன்னொரு டைம் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு, நண்பர்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஓகே, நம்ம ஃபோட்டோவும் சேர்ந்து வருதுங்களா? பரவாயில்ல, பேஸ்ட், சென்ட். ஓகே, இது மாதிரி தான் இது அனுப்பிச்சுட்டே இருப்பேன். இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக, இது வந்து டிப்ஸ் கால்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கிறாங்க, அப்படி ஜாயின் பண்ணாதீங்க. ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஓகே, புரிஞ்சுதுங்களா? இப்போ ப்ரைம் டெலிகிராம் சேனல்னால் இது தான். நீ ஜாயின் பண்ணால் இந்த வீடியோக்கு அலிஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் நாலு இருக்குது பாருங்கள், அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்டுக்கு இது வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். அவங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் அவங்க ஃப்ரீயாக ஜாயின் பண்ணணும். இது காசு பண்ணணும் எதுவும் கிடையாது, லைஃப் டைம் ஃப்ரீ அவங்களுக்கு. இதை பார்த்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். வெபினார் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் சென்ட் பண்ணியிருக்க பாருங்கள். அதுவும் உங்களுக்கு என்ன டீட்டெயில், வெபினார் எப்படி சொல்லி தரப்படும், டைமிங் என்ன, ஜாயின் பண்ணணும், எல்லாமே இதில் வந்துடும். டைமிங் வந்து உங்கள் டைமிங், உங்களுக்கு எந்த டைம் வேணாலும் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த டைம் தான் வரணும், அந்த டைம் தான் வரணும் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா வந்து நான் உங்களுக்கு கண்டென்ட்டே கொடுத்துறேன் இல்லைங்களா, உங்களுக்கு புக்ஸ் டைப் வந்து வீடியோ டைப்பு கண்டென்ட் இருக்கும். புக்ஸை வந்து வீடியோவை மாற்றி உங்களுக்கு ஸ்பீச் பண்ணி அதை கண்டென்ட்டாக கொடுத்துருவேன். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் கொடுப்பேன். அந்த ஹோம்ஒர்க்கில் பாஸ் ஆனதுக்கப்புறம் வெபினார் எடுப்பேன். அதுக்கப்புறம் ரொம்ப லாங் ப்ராசஸ் போயிட்டுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஓகே, இது வெபினார் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். ஃப்ரீ டெலிகிராம் சேனல் சென்ட் பண்ணியிருக்கேன், வெபினார் டீட்டெயில்ஸ் இன் தமிழ் அப்படின்னு போட்டிருக்கும் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிங்க. இல்லை அப்படின்னா வேறு என்ன தேர்ந்தெடுங்க, நல்ல குருவை தேர்ந்தெடுத்து அவங்ககிட்டையும் நீங்கள் கற்றுக்கலாம். Okay, bye friends.